சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஜோ சோஹோ தான் லவ் பண்றாங்க அப்படிங்கற விஷயம் காங்ஸுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்களும் அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதை இன்னைக்கான வீடியோல பார்த்தறலாம். ஜோவோட பிரதர் லிம் சியூஜனோட சிஸ்டர் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதுவும் பேர் என்னன்னு என்ன படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டைரக்டா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமான்னு கேக்குறான். பதிலுக்கு கோவனும் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, எனக்கு இதனால இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ரெஸ்டாரண்ட்ல சோஹோடைய ஃபேமிலி அப்புறம் காங்ஸோடைய ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணு மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப காங்ஸோடைய அப்பா என் பொண்ணு இப்ப எல்லாம் கொஞ்சம் கம்மியா மார்க் எடுக்கிறான்னு சொல்லி அவங்க அசிங்கப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இவருக்கு வேற வேலையே இல்ல போல இருக்குது. இதெல்லாம் பாக்குற நம்ம சோஹோக்கே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. காங்ஸோ அங்க இருந்து தனியா கூப்பிட்டு போயிடுறான். இப்ப நம்ம ஜோ சீக்கிரட்டாங்க யாருக்கும் தெரியாம எப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி சோஹோ தான் சொன்னானா. நானே இருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயுமே சொல்லிருப்பேன். அவன் பேசுறதெல்லாம் கேட்டப்புறம் ஜோ யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றதுலாம் தப்பா அப்படின்னு. இப்ப நைட் டைம் எப்பவும் போல நம்ம ஜோடி வீட்டுல ஒரே பிரச்சனை. நீ இப்பெல்லாம் சரியா படிக்க மாட்டேற, மேக்கப்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கன்னு சொல்லி ஒரே டாபிக் தான். கடுப்பாகி அவங்களும் பக்கத்துல இருக்க கிரவுண்டுக்கு போயிட்டு நம்ம சோஹோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் எங்க வீட்டுல பிரச்சனை, இப்ப நான் தனியா தான் உட்காந்துருக்கேன், ரொம்ப போர் அடிக்குது. இப்ப நீ எங்க இருக்க? இப்பதான் நம்ம சோஹோ கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி, நீ வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜோ கூடவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சண்டை போட்டு யாராவது அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ, எங்க ரொமான்டிக்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு ஒன்னு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ரோட்ல இருக்க தண்ணில அவங்க மேல படுற மாதிரி ஒரு பஸ் வேகமா போக ஜோ எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சோஹோ தான் உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறோம். என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேர் மேலயும் தண்ணி பட்டுருது. அப்புறம் இது மட்டும் இல்ல, பஸ் கிராஸ் பண்ணி அங்க இருந்து போன அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற விஷயத்த அதே வழியா நடந்து வந்துட்டு இருக்கிற காங்ஸும் பாத்துட்டாங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க சோஹோ தான் ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஜோடி டிரஸ் வேற இப்ப நினைஞ்சிருச்சா? ஆல்ரெடி எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்ப நான் மட்டும் நினைஞ்சு இப்படியே வீட்டுக்கு போனா என்னுடைய அம்மா என்ன செமைய திட்டுவாங்க. இதை கேட்டது நம்ம சோஹோ, சரி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா நீ என்னுடைய வீட்டுக்கு வா, வேற டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீ அங்கேயே வெயிட் பண்ணி எல்லாமே சரியானதும் நீ உன்னோட வீட்டுக்கு போயிடலாம். நம்ம ஜோவும் போய் ஃப்ரெஷ் ஆகி வேற டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவனுடைய வீட்டை ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. இது என்ன ரூம், இது மட்டும் எதுக்கு லாக்ல இருக்குன்னு கேட்க, கண்டிப்பா அது உள்ள என்னதான் இருக்கு நீ பாத்துதான் ஆகணுமா? சரி, நீ இன்னும் ரூம்குள்ள கூப்பிட்டு போய் அங்க இருக்கிற திங்ஸ் ஒன்னு நான் எடுத்து காட்டிட்டு இருக்கேன். ஜோ அங்க நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத பாத்துட்டு நீ பிளே பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, முன்னாடி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா உட்காந்து இங்க பிளே பண்ணிட்டு இருப்போம், இப்ப எதுவும் பண்றது இல்ல. ஜோ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவனும் ஒரு டியூன் எடுத்து பிளே பண்ணி காட்டிட்டு இருக்கான். இப்ப ஜோடைய அப்பாவை காட்டுறாங்க, அவர் இதே வீட்டுலதான் இருக்காரு. அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு நினைச்சுதான் நம்ம சோஹோ மியூசிக் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்கான். என்ன யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அவர் யோசிக்கும் போதுதான் தெரியுது, சோஹோ ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. அவங்க கண்ணில் பட்டறக்கூடாதுன்னு சொல்லி சோஃபாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் நம்ம சோஹோ பிரஜோ ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து டிவில ஹாரர் மூவி தான் பாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நிறைய ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்களா, ஜோடைய அப்பாவுக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாத மாதிரி இவரே ஃபுட் எடுத்து திருடி சாப்பிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு இருப்பாரு. சோஹோ ரொம்ப சைலண்டான பையன் நினைச்சா யாருக்கும் தெரியாத மாதிரி வீட்டுக்கே ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான். இங்க வந்திருக்கிறதே அவருடைய பொண்ணுதான்ற விஷயமே தெரியாம மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அங்க படத்துல ஹாரர் சீன் வருதோ இல்லையோ, ஜோடி கையா ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு க்ளோஸா தான் உட்காந்துருக்கான். சரியான டைம் கிடைச்சதும் உங்களுக்கு கிஸ் பண்ற மாதிரி போகும்போது கரெக்டா இங்க வந்து இவ்வளவு நேரமா சோஹோ கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அவருடைய பொண்ணுதான்ற விஷயத்த ஜோடைய அப்பா பாத்துறாரு. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி டேபிள் கீழே இருந்து சோஹோடைய காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹாரர் படத்தை பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்க. வீட்டுல ஏதோ ஒரு திருடதான் வந்திருக்கான் போல இருக்குன்னு சொல்லி நம்ம ஜோ ஏதோ ஒரு ஆயுதம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவரும் ஜம்ப் பண்ணி அங்க இருந்து வெளியே வந்து, சோஹோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என் பொண்ணு நீ உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவன கிஸ் பண்ற லெவலுக்கு போயிட்டியா, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவர் சோஹோ அடிக்க போகும்போது அவருடைய தலையில டங்குன்னு ஒண்ணு விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜோ தான். அவங்களுடைய அப்பா தான் வந்திருக்காருன்னு தெரியாம திருட நினைச்சு அவருடைய தலையில அடிச்சிருக்காங்க. அவரும் நாக் அவுட் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய ஃபேஸ பாக்குறாங்க. இது என்னுடைய அப்பா வச்சு இவருங்க இங்க வந்திருக்காரு, தெரியாம இவரை போய் அடிச்சுட்டேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது சோஹோவும் முடிச்சிட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, அப்பாவும் பொண்ணு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்துல நான் மன்னிச்சிருங்க, எனக்கு சோஹோ தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பையனை தான் லவ் பண்றேன். இதை நீங்க யாருக்கிட்டயும் சொல்லாம இருந்தா நானும் அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். அவரும் பிங்கி பிராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. எப்படியாவது ஜோவோட அம்மா கண்ணில் பட்டுறாம உள்ள போகணும் அப்படின்றது தான் பிளான். சத்தம் போடாதுன்னு சொல்லி சிக்னல் பண்ணிட்டு ரெண்டு பேருமே கதை ஓபன் பண்ணும்போது தான் தெரியுது, ஜோவோட அம்மா அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டை பார்த்ததும் செம கடுப்பாகுது அவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் பணத்தை மறுபடியும் வாங்கணும், லாஸ் சொல்லிட்டு இங்க இருந்து வெளியே ஓடிடுறாருல. இப்ப கூட அவர் அடிக்கிறதுக்காக துரத்திட்டு போகும்போது நம்ம ஜோ தான் அவங்களை காப்பாத்துறாங்க. இப்ப
லேட் நைட் ஆகிடுச்சானே நம்ம ஜோ இன்னும் தூங்கவே இல்ல. நைட் ஃபுல்லா ஃபோன்ல பேசிட்டு கடைசில யாரு கால கட் பண்றதுன்னு சொல்லி அதுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக்ல காட்டுறாங்க. காங்ஸுக்கு பக்கத்துல நம்ம ஜோ தனியா உட்காந்து அவங்க கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்ம சோஹோ பிரஜோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கா அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம காங்ஸு ஜோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு சோஹோ எப்பல இருந்தோ தெரியும், இத்தனை வருஷமா நாங்க ஒன்னா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கோம், எனக்கு இப்ப வரைக்கும் சோஹோ மேல எந்த ஒரு ஃபீலிங்கும் இருந்தது இல்ல. ஆனா ரீசெண்டா இந்த விஷயம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் அவனை ஒன் சைடா லவ் பண்றேன்னு சொன்னதும் ஜோ ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. காங்ஸு வேணும்னு இப்படி பண்றாங்களா இல்ல தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களான்றது புரியல. ஆனா இதெல்லாம் கேட்டு கஷ்டப்படுறது என்னமோ நம்ம ஜோ தான். இப்ப கூட நம்ம ஜோ சோஹோ லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த காங்ஸ் கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவசரப்பட்டு நம்ம சொல்லிட்டா என்ன ஆகும்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்க்கும் போது நிறைய இமேஜினேஷன் வருது. இப்ப வரைக்கும் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க காங்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாருமே ஒரே கேங்கா ஒன்னா சேர்ந்து காங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவங்க திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. டெய்லியும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம சோஹோவே மைண்ட் சேஞ்ச் ஆகிருப்பான். என்ன ஒன் சைடா காங்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன், நான் உன்ன பிரேக்அப் பண்றேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணி திடீர்னு ரூம்ல இருந்து எழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கத்துறத பார்த்ததும் ஹேன் நம்ம கிளாஸ் தான் ரொம்ப போரா இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா போல இருக்கு, சரி டீசென்டா நம்மளே இங்க இருந்து வெளியே போயிடலாம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜோ கிட்ட வந்து நல்ல வேலை பண்ணிருக்க நீ, எப்படா இந்த கிளாஸ் முடியும் நாங்களே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல வேலை நீயே அவர் வெளியே போக வச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜோக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு தனியா நடந்து போகும்போது கூட இதை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை தேடி ஓடி வந்து நம்ம சோஹோ தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். என்ன ஸ்கூல் முடிஞ்சு நீ பாட்டுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்க, ஈவினிங் நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணி கொஞ்சம் பேசலாம், நம்ம ஒன்னா உட்காந்து படிப்போம்ல அதே இடத்துலன்னு சொல்ல ஜோக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அவங்க ஆமா இல்லன்னு சொல்லி ஏதாவது சொல்ல வரதுக்குள்ள கரெக்டா காங்ஸ் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து படிக்க போறீங்களா, ஈவினிங் நானும் ஃப்ரீ தான், நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜோக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, நீங்க ரெண்டு பேரும் வேணாலும் போங்க நாங்க வரலன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகியோ சோஹோ கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரலன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அவங்க கிட்ட இருந்து மெசேஜே வருது. சீக்கிரம் அந்த புக் ஷாப்க்கு ரெடி ஆகிவா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா ரெடி ஆகி அவங்க அந்த இடத்துக்கு போனா நிறைய டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், மறக்காம சாப்பிட்டு. அப்புறம் நீ இப்ப ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு போய் கஷ்டப்படுறன்ற விஷயம் கூட எனக்கு தெரியும், நீ உனக்கு பிடிச்ச கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான பணம் தேவைப்படுதுன்னா கூட சொல்லு, இல்ல இல்ல அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுபடியும் நம்ம லிம் அந்த புக் ஷாப்க்கு போய் எனக்கு ஒரு புக் வேணும்னு சொல்லி சும்மா ஒரு காரணத்தை ரெடி பண்ணி கோவன் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன ஏன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், நீ என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சாகணும். இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்து கோவன் கடுப்பாகி உன்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட நிறைய காரணம் இருக்கு, நீ ரொம்ப போரிங்கான பையன், ஏன் டைப் ஏத்த பையன் இல்ல அப்படி இப்படின்னு என்னென்னமோ ரீசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரம் கரெக்டா சியோஜன் இந்த இடத்துக்கு வரும், கோவனை பாக்கலாம்னு சொல்லிதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். சியோஜனை பார்த்து லிம்மையும் இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர் இல்ல, கோவனுக்கு தெரிஞ்ச பையன் தான் வந்திருக்கான்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு ஒரு புக் எடுத்து அவனுடைய ஃபேஸ கவர் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடும். அங்க வர்ற சியோஜனும் அம்மா இந்த பையன் யாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை தரணும்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி கோவன் சொல்றாங்க. இப்ப நம்ம ஜோ அவனுடைய வீட்டுல படிச்சிட்டு இருக்கும் போது அப்ப காங்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி ஜோனி ஃப்ரீயா இருந்தா சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங்காக வெளியே போலாம்னு சொல்லி அவங்களை கால் பண்ணி வெளியே கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு கேப் வாங்குறதுக்காக ரெண்டு பேரும் போய் நின்றுட்டு இருக்காங்க. காங்ஸ் பேசுறதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் ஜோக்கே புரியுது, இப்ப நான் கேப் வாங்குறது வந்து எனக்காக கிடையாது, சோஹோக்காக தான் வாங்குறேன், ஏன்னா அவங்கிட்ட இருக்க கேப் தான் இப்ப என்கிட்ட ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஜோக்கு செம அப்செட் ஆகுது. காங்ஸ் கிட்ட உண்மையை சொல்லவும் முடியல மறைக்கவும் முடியல, என்ன இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால ஜோக்காக ஒரு ஹேர் பேண்ட் வாங்கி தராங்க. ஒரு வழியா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஜோ பார்ட் டைம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் பார்த்தா கேப் போட்டு ஒருத்தன் புதுசா வேலை செஞ்சிட்டு இருக்கான், வேற யாரும் இல்ல அது நம்ம சியோஜன் தான். நீ என்ன இந்த பக்கம், ஆமா நானும் பார்ட் டைம் இங்க ஜாயின் பண்ணிட்டேன் அவ்வளவுதான், எனக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் நானும் இங்க பார்ட் டைம் ஜாயின் பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போகும்போது அவங்களுடைய தலைமுடி அட்ஜஸ்ட் பண்றாங்க, அதுவும் ஸ்லோ மோஷன்ல. சியோஜன் அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம ஜோ தான் பாத்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சியோஜன் ஜோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், ஜோ இப்ப நீ எதுக்கு சோகமா இருக்க, ஒரு வேலை அந்த சோகம் நீ பிரேக்அப் பண்ணிட்டியா இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு ஜோ அங்க இருந்து போயிடுறாங்க. கட் பண்ண சோகம் காட்டுறாங்க, ஜோ இப்ப பார்ட் டைம்க்கு போயிருக்காங்கன்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாம நேரம் அவங்கள தேடி வீட்டுக்கே வந்திருக்கான். எத்தனை டைம் இவன் கால் பண்ணாலும் ஜோ அட்டன் பண்ணவே மாட்டாங்க. சரின்னு இவன் கேட்ட திறந்துட்டு உள்ள போனா ஜோ உடைய அப்பா இவனை பார்த்து அங்க இருந்து முறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கோபமா ஏதாவது பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அங்கிள் அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னவா இருக்கும்னு சொல்லி அவரும் அதை வாங்கி ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது, அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி ட்ரிங்க் தான் உள்ள வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். பாட்டில பார்த்துட்டு அவரும் உடனே கியூட் ஸ்மைல போட ஆரம்பிச்சிடுறாரு. இன்னும் எதுக்கு நீ வெளியே நின்னுட்டு இருக்க, வீட்டுக்குள்ள வா, நீ இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு தான் இங்க இருந்து போயாகணும். கட் பண்ண நைட் டைம், இப்ப வரைக்கும் சோஹோ நம்ம ஜோ பாத்துட்டு தான் போகணும்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஒர்க் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஜோ கூடவே நம்ம சியோஜன் போயிட்டு இருக்கும் போது அவங்க கூடவே ஒன்னா உட்காந்து வந்துட்டு இருக்கான். ஜோ அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஓ வீட்டுக்கு இப்ப எதுக்கு இந்த பஸ் அப்படின்னு. அது ஒன்னும் இல்ல, என் சிஸ்டர் கோவன் அந்த புக் ஷாப்ல தான் இருக்கா, அவளை கூப்பிட்டு போறதுக்காக தான் வந்தான்னு சொல்றான். இவன் இப்படியே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ஜோ அவனுடைய டவுட் டைரக்டாவே கேட்டுறாங்க, அதாவது நம்ம காங்கிரஸ் பத்தி தான் கேக்குறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ ஒரு பையனை லவ் பண்றான், ஆனா என் ஃப்ரெண்டுடைய க்ளோஸ்
க்ளோஸ் ஃப்ரெண்டோ அதே பையனை தான் லவ் பண்றா. இப்போ அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா இல்ல அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா? உனக்கு என்ன தோணுது சொல்லுன்னு சொல்லி கேக்க சியோஜன யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு நீயா தான் இருப்பேன்னு எனக்கு தோணுது. நீ அந்த பொண்ணுடைய சிச்சுவேஷன்ல இல்லனா அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் பத்தி யோசிச்சிட்டு இருக்க? ஏதோ யோசிக்காம ஃப்ரீயா இருன்னு சொல்றான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும்போது கோவன் சியோஜனுக்கு மெசேஜ் பண்றாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம சியோஜன் ஜோ கூட ஒன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட போய் சொல்லியிருப்பான். ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது சியோஜனுடைய ஷூலே சரியா இல்லன்றத பாத்துட்டு ஜோ அதை கரெக்டா கட்ட சொல்றாங்க. இவனும் வேணும்னு எனக்கு அதெல்லாம் சரியா கட்ட தெரியாதுன்னு சொல்லிடுறான். சரி போனா போகட்டும், கடைசியில நம்ம ஜோ தான் அந்த லேஸ்ல அவனை கட்டி விடுறாங்க. ஜோ அவனுக்காக இதெல்லாம் பண்றத பாக்குற சியோஜனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. அவங்க அதை சரியா கட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் ஆகியிருக்கும். மறுபடியும் அதை இழுத்து விட்டுட்டு இங்க பாரு, நீ அதை சரியாவே கட்டல, லேச ஒழுங்கா கட்டி விடுன்னு சொல்ல கடுப்பான நம்ம ஜோவும் என்னால முடியாது, நீ அதெல்லாம் சரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம சியோஜன் அவனோட வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஆனா ஜோவுடைய அம்மா தான் அவனை பார்த்து, தம்பி நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? வீட்டுக்கு வா, டின்னர் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் கண்டிப்பா நீங்க இருந்து வெளியே போகணும். சரி பெரியவங்க சொல்றாங்களேன்னு கேட்டு இவனு உள்ள போய் பார்த்த அப்புறம் தான் தெரியுது, ஆல்ரெடி நம்ம சோகம் அங்க உட்காந்து டின்னருக்கு தேவையான ஃபுட் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். சிம்பிளா மாவு பிசைஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். இவன் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம சியோஜன அவனை குறுகுறுன்னு பாக்குறான். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.